ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம போராவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்டிருப்பாங்க, கிட்டத்தட்ட பிரேக்கப் பண்ணுற ரேஞ்சுக்கு பேசியிருப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம போரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்திருப்பா, மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம சண்முகவும் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்புறம் போகும்போது அவளோட கண்ணத்திலேயே கிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். நம்ம போராவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக்கில் இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம டக்ஸனோட அம்மா ஒரு மாதிரி பதறிக்கிட்டு உள்ளே வராங்க ஸ்டேஷனுக்குள்ளே. ஐயோ, என் குழந்தைங்களுக்கு என்னாச்சு, யார் அதை அடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு அவளை பயங்கரமா திட்டுறாங்க. அதான் நம்ம டக்ஸன் தம்பியோட கேர்ள் ஃபிரெண்ட். ஏண்டி நீ தானே அடிச்சா, எனக்கு நல்லா தெரியும், உன் மண்டையை பாத்தியா, அப்படி தேங்காய் மாதிரி இருக்குது, என்னடி முறைக்கிற, புடிச்சு ஆஞ்சு போடுவோம் ஆஞ்சு, நீ தானே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அடிச்சா, கொண்டுடுவேன் இதுக்கப்புறம் கை வச்சுனா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அவளும் ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு இருக்கா, என்ன ஒரு மாதிரி முறைக்கிற, ஏண்டி வயசுல பெரியவ பேசினா அமைதியா இருக்கணும், அம்மா உன்னோட பேரண்ட்ஸ் எங்க வருவாங்கல்ல, அவங்க உன்னை வளர்த்த லட்சணத்தை அவங்களே வந்து பாக்கட்டும், இரு, கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா, என்ன பொண்ணு இது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா பேசிட்டு இருப்பாங்க. அம்மா பசிக்குதுமா, வீட்டுக்கு போகணும். சார் என் குழந்தைங்க பசி தாங்காது, நான் வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுருக்காங்க, சோ அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தும் ஏதாவது ஒரு பெரியவங்க வந்துட்டு உங்க கூட பேசி சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து போகணும், அது வரைக்கும் எங்களால உங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரே வார்த்தையா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரவுடி பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணும் அப்படியே தலையெல்லாம் சாயம் அடிச்சுட்டு அப்படி வருது. இவதான் அவளோட அம்மாவா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாம மண்டையை பாத்தியா இதே மாதிரி தான் வச்சிருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்த அந்த பொண்ணும் போலீஸ் ஆபீசர் கிட்ட, சார் அது என்னோட தங்கச்சி தான், அவ ஏதோ தெரியாம இந்த மாதிரி சண்டை போட்டுட்டா, என்ன மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல எப்பயும் இறந்துட்டாங்க, நாங்க மட்டும் தான் இப்ப தனியா இருக்கோம், நான் தான் அவளை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டக்ஸனோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமும் படுறாங்க, பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த அக்கா காரியம் வந்துட்டு நம்ம டக்ஸனோட ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சண்டை போடுச்சுல அந்த பொண்ணு, அவ மட்டும் மன்னிப்பு கேட்காமே இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த அக்கா காரியம், ஏ என்னடி பண்ற, மன்னிப்பு கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையெல்லாம் சாய்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவ அப்படியே ஒரு மாதிரி வரப்பா தான் இருக்கா. உடனே நம்ம டக்ஸனோட அம்மாவும், இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அவளோட வயசு அந்த மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேரண்ட்ஸ் வேற இல்லைன்னு சொல்றீங்க, சோ நான் ஒன்றும் இதை பெருசா எடுத்துக்கல, என் குழந்தைங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே பணிவா மன்னிப்பு கேட்கறாங்க. சோ அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. அப்படியே இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது, யார் என் பொண்ணு மேல கை வச்சது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நம்ம டக்ஸனோட அப்பா உள்ள வந்த உடனே அந்த கலர் மண்டைங்க மட்டும் தனியா தெரியவும் அவங்களை பார்த்துட்டு, ஓஹோ இந்த ரெண்டு கலர் கோழி குஞ்சு தான் என் குழந்தைங்க மேல கை வச்சுச்சா, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் என் டக்ஸன் மேல கை வைக்கிறதுக்கு, அப்படியே அடிச்சனா வச்சுக்கோ ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கிட்ட வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறாரு மனுஷன். நம்ம டக்ஸனு அவளோட அம்மா தம்பி இவங்க மூணு பேருமே, இல்ல இல்ல வேணா வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு, பயங்கரமா வந்ததுல இருந்து திட்டிகிட்டே இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும், எதுக்காக என் குழந்தைங்க மேல கை வச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நடுவில் அவரோட ஒய்ஃப் கிட்ட தூய தமிழ்ல பேசிட்டு இருக்காரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல இருந்து தூய தமிழ்ல பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கொள்கையை இப்ப வந்து பின்பற்றிட்டு இருக்காரு. அவங்களும் அதே மாதிரி தான், இல்ல கணவரே அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கேட்காம தொடர்ந்து அவங்களை கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருக்கும்போது, யோ பைத்தியக்கார புருஷா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என்ன, அவங்க ரெண்டு பேருக்கும் பேரண்ட்ஸ் கிடையாது, அது தெரியாம வந்ததுல இருந்து லூசுத்தனமா நீ பாட்டு கத்திட்டு இருக்க, ஓ அப்படியா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம டக்ஸனும், அவ்வளவுதான் இன்னையோட கொள்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்பயும் போல பேசிப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஏன்னா நம்ம டக்ஸனோட அம்மா இப்பதானே தூய தமிழ்ல பேசாம நார்மலா பேசிருப்பாங்க, அதனால சோ இந்த மாதிரி நம்ம டக்ஸனோட அப்பாவுக்கும் இப்ப உண்மை தெரிஞ்சதுனால ஓகே நம்ம இந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், உங்க மேலயும் தப்பு இருக்கு, என் குழந்தைங்க மேலயும் தப்பு இருக்கு, நீங்க பாத்துருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போன்னு பார்த்து, யார் எங்க தெருவுல இருக்க பசங்க மேல கையை வச்சது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. இது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டாங்கோட அப்பா அரப்பியா ஏதோ லாயரை வேற கூப்பிட்டு வந்துருப்பாரு போல, யார் என் தெருவுல இருக்க குழந்தைங்க மேல கையை வச்சது, அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், அவங்க மேல கை வச்சவங்க தான் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. ஓ நீங்க தானா, மண்டையில கலர் அடிச்சுக்கிறத பார்த்தாலே தெரியுது, நீங்க ரெண்டு பேரும் பச்சை ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாயர் சார் அதுக்கு தான் குற்றவாளிங்க, நல்லா பாத்துக்கோங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாவது ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும், பாத்துக்கோங்க, என்ன ஆனாலும் சரி நம்ம பசங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனோட ஃபேமிலியே கதறிட்டு இருக்காங்க. ஐயோ வேணா சார், ஆல்ரெடி பிரச்சனையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போதும் போதும் சொல்லி சைகை காட்டுறதா இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ இதை சொல்ல வராங்க, லாயர் சார் ஒரு 5 வருஷம் பத்தாதுன்னு சொல்றாங்க, நீங்க 10 வருஷமா சேர்த்து போட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யோ பிரச்சனையே முடிஞ்சிருச்சியா, பாவம் இவங்க ரெண்டு பேருக்கும் பேரண்ட்ஸ் வேற இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸனோட அப்பா கத்தி சொல்லும்போது, ஓஹோ பிரச்சனை முடிஞ்சிச்சா, சரி ஓகே ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க, இவர் லாயர் கூட கிடையாது, என் கூட தான் வேலை பாக்குறாரு, நான் தான் சும்மா இருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த லாயர்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏமாத்துறதுக்கு மட்டும் மூளை நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தேவையில்லாம நிறைய பேசிட்டோம், உங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்ற விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா எனக்கு பசிக்குதுமா, அவ அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸன் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம டக்ஸன் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட வயித்துல இருந்து வேற சவுண்ட் வந்துட்டு இருக்குது, அப்படியே பசியா இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, சோ அந்த மாதிரி வரும்போது உனக்கும் பசிக்குதாமா, வா நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டக்ஸனோட அம்மா ரொம்பவே அன்பா கூப்பிடுறாங்க. அவளாலையும் அதை வேணாம்னு சொல்லி மறுக்க முடியல, பட் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல எனக்குலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம டக்ஸனும் ஏ ரொம்ப சீனா போடாத வா வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவளும் கூப்பிடும்போது, சரி ஓகே எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டக்ஸனோட வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம டக்ஸனோட அம்மா ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு, நம்மளோட அம்மா இருந்திருந்தா நம்மள நேரம் இப்படி தானே பார்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வை ஏற்பட வச்சுட்டாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம டக்ஸனு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறா, அம்மா உன்னோட தலையில எப்படி இந்த மாதிரி கலர் கொண்டு வந்த? ஓ அதுவா, அது நான் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கலோட நேமே சொல்றா. நம்ம டக்ஸனுக்கு நான் ஒண்ணுமே புரியல, என்னது அந்த கெமிக்கல் மூலமா உனக்கு இந்த கலர் வந்துச்சு? நானும் தான் இதுக்கு முன்னாடி அதே கெமிக்கலை யூஸ் பண்ணேன், ஆனா என்னோட மண்டையில இருக்க கலர் மாறல, அதை நீ தப்பா பண்ணிருப்ப, அந்த கெமிக்கலா உன்னோட தலையில ஊத்தும் போது நீ கொஞ்சம் சன்லைட்லயே உன்னோட முடியை காட்டிருக்கணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நேரம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அதனாலதான் எனக்கு எனக்கு வரலையா அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸன் பேசிட்டு இருக்கும்போது, மொட்டை அடிச்சு விட்டுருவோண்டே இந்த மாதிரி கலர் எல்லாம் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸனோட அப்பா வந்து திட்டிட்டு இருக்காரு. என்ன உனக்கு வயசாகுது, நீ எல்லாம் இப்போ கலர் அடிக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க? அப்பா இவளையும் கேளுங்கப்பா, இவளை பார்த்தாதான் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உனக்கு தான் அடுத்த டைம் எல்லாம் இந்த மாதிரி கலர் அடிச்சுட்டு இருந்தா உனக்கும் பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட அப்பா இந்நேரம் இருந்திருந்தாருன்னா அந்த பொண்ணை எப்படி கண்டிச்சு வளர்த்திருப்பாரோ அதே மாதிரி நம்ம டக்ஸனோட அப்பா பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபேமிலி வைப் வருது. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பியூட்டி பார்லர்ல வேலை பாக்குறாங்க போல, அதனாலதான் இந்த மாதிரி மண்டையை கலர் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்லைன்னா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க போல, இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்றாங்க. சோ வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டக்ஸன் ஃபேமிலியோட ஒரு மாதிரி ஐக்கியம் ஆயிட்டாங்க. நம்ம டக்ஸன் ஃபேமிலிய தன்னோட ஃபேமிலி மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம டக்ஸன் அவளோட தம்பி அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க மூணு பேர் மட்டும் தனியா சாப்பிட்டு இருக்கும் போது, நம்ம டக்ஸனும் ரொம்ப ஆர்வமா கேக்குறா, உனக்கு என்னோட தம்பியை பிடிக்குமா என்ன? ஆமா எனக்கு அவனை பிடிக்கும். எதனால உனக்கு அவனை பிடிக்கும்? ஏன்னா என்னோட அக்காவை தவிர யாருமே என்கிட்ட அவ்வளவோ அக்கறை காட்ட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மண்டைக்கு கலர் அடிச்சாலும் சரி, இல்ல சிகரெட் பிடிச்சாலும் சரி, யாருமே அதை பத்தி தப்பா பேச மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா அவனோட தம்பி தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத, சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்ல விதமா மாத்துறதுக்கு பேசினான். அந்த மாதிரி அவன் என் மேல கேர் எடுத்து பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலதான் நானும் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அப்பையில இருந்து தான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டக்ஸனோட தம்பிக்கெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவளோட கேரக்டர் சரியில்லை, அதனால பிரேக்அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான்ல, இப்போ அந்த எண்ணத்தை மாத்திட்டு நம்ம இவ்வளவு கண்டினியூவா லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்து நம்ம கிமோட அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல, அங்க காட்டுறாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம கிமோ அங்கதான் தூங்குறான் போல, அவனோட அண்ணனுக்கு துணையா. அந்த நேரம் பார்த்து அவனோட அம்மாவும் அங்கதான் இருப்பாங்க. அப்ப நம்ம கிமோட அண்ணா ரொம்பவே சோகமா இருக்கிறத பாத்துட்டு, டே ஏன்டா இப்ப பாரு சோகமாவே இருக்க, இங்க இருக்க டாக்டர் நர்ஸ் எல்லார்ட்டையுமே நான் கேட்டுட்டேன், உனக்கு பண்ண போற ஆபரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ண போறாங்க, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுக்க போற, அப்படியே வீட்டுக்கும் போயிடலாம்டா, ஏன்டா இதே நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் பெரிய ஆபரேஷன் எல்லாம் கிடையாதுரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, எனக்கு ஆபரேஷன் பண்ணும்போது ஏதோ ஆயிடுச்சுன்னா? டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருறா ஃபர்ஸ்ட், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, நீ தேவையில்லாம எதையும் நினைச்சிட்டு இருக்காத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல உன் அவ்வளவு சீக்கிரமா போக விட்டுருவோமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. இவனுக்கும் அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம கிம்மோட அம்மாவும் சும்மா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நேரத்துல கூட அவங்க சோகமா இல்லாம எல்லார்ட்டையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லயே தனியா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரு மாதிரியும் தான் இவங்களுக்குள்ளயும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல, பட் அது இவ்வளவு நாளா வெளியே காட்டாம இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே தைரியம் கொடுத்துட்டு இப்ப இவங்க தைரியம் இல்லாம ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னோட பையனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, எப்படியாவது இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவங்களோட பையனுக்கு ஆபரேஷன் பண்ண போற அந்த டாக்டரும் அந்த வழியே தான் போவாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு. இவங்க இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த டாக்டருக்கும் மனசு கேட்கல, அப்படியே பக்கமா வந்து உட்காந்துட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. மேடம் அழுகாதீங்க மேடம், இது அந்த அளவுக்கு பெரிய ஆபரேஷன் எல்லாம் கிடையாது, சிம்பிளா முடிச்சிடலாம், உங்களோட பையனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி பேசுறாரு. ஆனா இவங்க வந்துட்டு தன்னோட பையன் இப்படி பிறந்ததுக்கு காரணமே நான் தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட பையன் இந்த மாதிரி வீக்கான ஒரு இதயத்தோட பிறந்திருக்கானா, அதுக்கு நான் தானே காரணம், நான் அவன் அப்படி பெத்ததுனால தான் இப்ப அவன் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது, பாருங்க நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா இந்த ஆபரேஷன் வெற்றிகரமா முடியும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேரண்டியா பேசுறாரு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம கிமோட அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. அவருக்கும் இப்பதான் தெரிய வருது, எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினான், ஆனா அவளுக்குள்ளயும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும் போல, அதான் இப்படி வெளியே காட்ட முடியாம இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம கிமோட அண்ணனுக்கு வெற்றிகரமா ஆபரேஷன் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அப்படியே அவர் வெளியே வரும்போது எல்லாருமே கேக்குறாங்க, டாக்டர் என்னாச்சு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சுல்ல? நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மறுபடியும் பார்க்க போறோம், ஏன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களோட பையனை நினைச்சு நீங்க கவலையே பட வேணாம், நாங்க பேட்டரிஸை மாத்தியாச்சு, இன்னும் 10 வருஷத்துக்கு அந்த இதையும் நல்லபடியா துடிக்கும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல விதமா பேசிட்டு அங்கிருந்து போறாரு. சோ இப்பதான் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த டாக்டர் எல்லாம் இவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியறாரு. அப்படியே நம்ம கிமோட அம்மாலாம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க, கடவுள் எப்படியோ என்னோட பையனை மறுபடியும் எனக்கே திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிமோட அண்ணனையும் போய் பாக்குறாங்க, அவன்
அப்படியே லைட்டாக தான் அவனோட கான்சியஸில் இருக்கான். ஸோ எல்லாருமே போய் பேசிகிட்டு இருக்காங்க, பாத்தியாடா சொன்ன மாதிரி இந்த ஆப்ரேஷன் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாத்தியா, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ கவலைப்பட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மும் போய் பேசிட்டு இருக்கான், அவனோட பொருள் எல்லாத்தையுமே நம்மளுடைய வாங்கிட்டே கொடுத்துருவா, நீ தான் உயிரோட வந்துட்டல, இதுக்கு மேலாம் ஒன்றும் ஆகாது, இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் ஏதோ பேசுகிறான். நம்ம கிம்மும் என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக போய் கேட்குறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனோட மூக்கில் இருந்து பிளட் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அது இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த நிலமையில கூட இவன் இவனை பற்றி கவலைப்படாம அவனோட தம்பியை பற்றி கவலைப்படுறான். நம்ம கிம்முக்குலாம் இதை கேட்ட உடனே என்ன சொல்றதுனே தெரியல. டேய் ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷனலாக ஆகிட்டு ஒரு உரமா வந்து அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ அதுக்கடுத்து நம்ம டக்ஸனையும் அவளோட தம்பியையும் காட்டுறாங்க. நம்ம டக்ஸனோட தம்பி நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான், அப்படியே வாயிலெல்லாம் சைடில் வளைஞ்சிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம டக்ஸனு அதை தொடச்சு விட்றன்ற பேரில் அதை எடுத்து இவன் சாப்பிட்டு இருக்கா. ஐயா என்ன எச்சு கூட எடுத்து வலிச்சு நக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் பார்க்கும்போது, டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு ஒரு நாள் அம்மாவோட பர்ஸ்லேருந்து காசு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சந்தேகப்பட்டாங்க, அந்த பணத்தை நீ தான் எடுத்துருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா போராவும் எடுக்கலைன்னு சொன்னான். இது நான் எடுத்தனா, ஓடி போயிரு, நான்லாம் எடுக்கவே கிடையாது, எனக்கு பணம் வேணும்னா நான் அம்மா கிட்ட கேட்க போறேன். அப்படியா, உண்மையாவா, நீயும் எடுக்கலையா, அப்படின்னா யாரா எடுத்திருப்பா, நம்ம மூணு பேரும் எடுக்கலைனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யாரா அது திருடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காட்டுறாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க மறுபடியும் நம்ம டக்ஸன் அம்மாவோட பர்ஸை ஓபன் பண்றாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டக்ஸனோட அப்பா தான், திருட வேற எங்கேயும் இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்படியே அந்த பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இவர் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பாரு பாருங்க, செம காமெடியா இருக்கும் அந்த ஸ்மைல். அதுக்கப்புறம் அப்படியே இங்க இருந்து குடுக்குன்னு ஓடி போயிடுறாரு, யாருக்கும் தெரியாம. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு பிரசன்ட காட்டுறாங்க. 2015 நம்ம டக்ஸன் அவளோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனோட தம்பி தான். அவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் காமெடியா இருக்கு, ஏன்னா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ இவன் பேஸ்கெட் பால் பிளேயரா இருப்பான் போல. நம்ம டக்ஸனும் கேக்குறா, என்னடா பேஸ்கெட் பால் விளையாட போனியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவன் அப்படியே உள்ள வந்து உட்காந்துட்டு, இல்ல இல்ல நான் அதெல்லாம் விளையாட போல, அம்மா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க, ஆ நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட காலை நம்ம டக்ஸன் பாக்குறா, அங்க காயம் இருக்கு. ஐயோ எங்கடா இந்த காயத்தை ஏற்படுத்திட்டு வந்த, இல்ல வரப்போது இடிச்சிருப்பாங்கா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றா, இதெல்லாம் பாரு ஆறவே ஆறாது, ரொம்ப பெரிய காயமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது பக்கத்துல இருக்க நம்ம டக்ஸனோட ஹஸ்பண்டும், ஏ ரொம்ப பண்ணாதடி, சின்ன குழந்தை கூட இந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னா வலிக்காது, நீ என்னமோ உன் தம்பிக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ற, பெருசானா மட்டும் என் தம்பி எனக்கு இல்லைன்னு ஆயிருமா, எப்பனாலும் சரி என்னோட தம்பி எனக்கு தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பொத்தி பொத்தி பாத்துக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயோ சாமி இந்த அக்கா தம்பி பாசத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்டும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து மறுபடியும் பிளாஷ்பேக்கே கதை வருது, நம்ம டக்ஸனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. எல்லாருமே உட்காந்துட்டு டிவியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி வர வர கொரியாவில் திருட்டுலாம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு, தனியா யார் யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய திருடங்க திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனோட அப்பாவும் கேட்கிறாரு, அம்மா இந்த டக்ஸன் எங்க போய் தொலைஞ்சா, அவள் ஆளையே காணோம், உடனே அவளோட தம்பியும் அவ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கா. அப்படியா, என்ன இந்த பொண்ணுக்கு வர வர பயமே இருக்க மாட்டேங்குது, நியூஸ்லாம் வேற இப்படி பேசிட்டு இருக்காங்க, இவ வேற தனியா போயிருக்கா, எப்படிதான் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனை காட்டுறாங்க. இவ அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் வேகமா வந்துட்டு இருக்கான். ஐயோ யாருனே தெரியலையே, எவனோ ஒருத்தன் திருடனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவளும் பயந்துகிட்டு வேகமா நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நம்மளதான் ஃபாலோ பண்ணி வரான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. ஐயோ என்ன அவனு ஓட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்ம டக்ஸனுக்கே தெரியுது அது திருடலாம் கிடையாது, நம்ம கிம்மு தான். உடனே அவளும், டே பைத்தியக்காரா, ஏன்டா குள்ளாவெல்லாம் போட்டு என்ன துரத்திட்டு வந்தா, எனக்கு பயமா இருந்துச்சு, ஏதோ திருடதான் துரத்துறான்னு சொல்லிட்டு, இது நான் திருடனா, ஏ நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அது ஏன்டா என் பின்னாடி வந்துட்டு இருந்தா, ஏ என் வீடு இங்கதான் இருக்கு லூசு, டே அப்ப நார்மலா வர வேண்டியது தானே, ஏன்டா என்ன துரத்தன, ஏன்னா நீயும் ஒண்ணு அதனாலதான் நானும் ஒண்ணு, அட போடா லூசு பயில, உங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம கிம்மோ, ஒரு நிமிஷம் இல்ல என்னடா, உடனே நம்ம கிம்மும் பக்கமா வந்துட்டு அவளோட ஃபேஸ பார்த்து குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போகும்போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நான் இத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட இந்த பைத்தியக்காரன் எனக்கு குட் நைட்டே சொன்னது கிடையாது, இன்னைக்கு என்னமோ பார்த்து ரொம்பவே மரியாதையா குட் நைட்னு சொல்லிட்டு போறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கிம்மும் உள்ள வந்துட்டு அவனோட ஜாக்கெட் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே படுக்கிற மாதிரி சீனா போடுறான். ஆனா அவன் படுக்கல, வெளியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். நம்ம டக்ஸன் வேற இவன் சொல்லிட்டு போன அந்த ஷாக்கிங்லயே அங்கே தான் நிப்பா. சோ இதை பார்த்துட்டு இவனும் ஷாக் ஆயிடறான், ஐயோ இவன் இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸனும் இதை பாத்துறா, இவன் ஏன் உள்ள போயிட்டு தூங்குற மாதிரி சீனா போட்டு என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் அப்படியே வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸன் வீட்டுக்கு வந்துட்டு அவளும் அவளோட தம்பியும் சேர்ந்து நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனும் கேக்குறா, அம்மா போறா எங்க, அவளா அவன் அவ பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போயிருப்பா. அப்படியா, நான் சண்டன் கேள்விப்பட்டேன், பட் இருந்தாலும் அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எஃப்எம் கேட்டுட்டு இருப்பா. அதுல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய கான்சர்ட் நடக்க போது, அந்த கான்சர்ட்ல பெரிய பெரிய சிங்கர்ஸ் அப்புறம் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்களோட பேர்லாம் சொல்றாங்க. அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே அந்த காலத்துல ரொம்பவே டாப்பா இருக்கக்கூடிய ஆளுங்க போல. சோ இவங்க எல்லாருமே அந்த கான்சர்ட்க்கு போறாங்களா அப்படின்னா நம்மளும் அங்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த எஃப்எம் கேட்டுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டடி ரூம்ல இருக்க நம்ம சன்வு அப்புறம் டாங்க இவங்க
கூட யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எப்படியாவது அந்த கான்செர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாங் வழக்கம் போல அங்கேயே தூங்கிடுறான். நம்ம சண்முகம் மட்டும் படிச்சு முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இப்படி வர வழியில பாத்தீங்கன்னா நம்ம போரா அவ பாய் ஃப்ரெண்டோட நின்று பேசிட்டு இருக்கா. இவன் பாவம் அப்படியே உடஞ்சு போயிட்டான். என்னடா இது, அவ பாய் ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சிட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கா, அதுவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் ரொம்பவே சோகமா அப்படியே வேற ஒரு பக்கமா போயிடுறான். சோ நம்ம சண்முகோட நிலைமையை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம டே அப்படியே வெளியே வரும்போது நம்ம கிமோட அம்மாவும் கேக்குறாங்க, டே உன்னோட அப்பா எங்கேயே வெளியே போன மாதிரி தெரிஞ்சிச்சு, எங்க போனாரு? ஆமா ஆண்டி, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரோட ஃபியூனருக்கு தான் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே, உன்னோட அப்பா காலையில சீக்கிரமா போனதுனால சாப்பாடு ஆக்கிருக்க மாட்டாரு, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஓகே ஆண்டி வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு குரல் கேக்குது, நானும் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம டக்ஸ்னு. ஏன் டக்ஸ்னு, உன்னோட அம்மா வீட்டுல தான் இருந்தாங்க? இல்ல நீங்க எப்படியும் கறி தான் சமைச்சிருப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் அதை சாப்பிடறதுக்காக வரேன்றேன் அப்படின்ற மாதிரி கூச்சமே இல்லாம பேசுறா. அவங்களும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே உட்காந்துட்டு நல்லா அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இன்னொருத்தனும் அங்க இருக்கான், அது நம்ம டாங்கு. நம்ம கிம்மு கேக்குறான், ஏண்டா இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க அம்மா வெளியே வந்து பேசும்போது இருந்தாங்க, நீ இல்லவே இல்ல, நீ எப்படா வந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதான் எனக்கு காது ரொம்ப ஷார்ப்பா இருக்குதே, நான் உள்ள தூங்கிட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் உங்க அம்மா பேசினது எல்லாமே எனக்கு கேடுச்சு, அதான் நானும் அப்படியே ஓடி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவும் சாப்பாடு எல்லாம் ஆக்கல, அவங்க சீக்கிரமா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்பதான் நமக்கே தெரியுது நம்ம டாங்குக்கும் அம்மா இருக்காங்க, பட் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போறாங்க போல, அதனாலதான் அவங்களை நமக்கு காட்ட மாட்டாங்க. சோ இப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சண்முகம் ஏதோ பாத்திரத்தை கொடுக்கறதுக்காக அங்க வருவான். அப்படியே இவங்க கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம டக்ஸன் சொல்றா, ஏய் நேத்து தான் எஃப்எம்ல கேட்டேன், ஒரு இடத்துல கான்சர்ட் நடக்க போது அங்க பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் அப்புறம் சிங்கர்ஸ் எல்லாருமே வருவாங்க, நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே வரமாட்டாங்க. நம்ம கிம்ம எனக்கு வேலை இருக்கு அப்படின்றான், நம்ம டாங்கும் வரமாட்டான், நம்ம டேவும் வரமாட்டான். அப்புறம் கடைசியா வேற வழி இல்லாம நம்ம சண்முகம் பார்க்கும்போது, இல்ல இல்ல நானும் வரல, நான் வேற ஒருத்தர் கூட போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம டாங்கு இதை பார்த்துட்டு, யாரா வாழ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம டக்ஸனுக்கும் நல்லாவே தெரியுது இவன் போராவதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு சந்தேகம், போராதான் இப்ப அவ பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டாலே, அப்படி இருக்கும்போது இவன் கூட எப்படி போவா அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம கிமுக்கு நல்லா தெரிஞ்சிருது டக்ஸனுக்கு வந்து அந்த கான்சர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கா, அதனால அவ கூட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டக்ஸனுக்கும் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது, என்னடா இது, எப்பயுமே இவன் வர வர நமக்கு சாதகமாவே நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நம்ம போரா அப்படியே தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம சண்முகம் போயிட்டு அந்த கான்சர்ட்கான டிக்கெட்டை காட்டுறான். இங்க பாரு ரெண்டு டிக்கெட் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் அந்த கான்சர்ட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு சண்முகம் எனக்கு நல்லா தெரியுது உன்னோட இந்த வயசுல உனக்கு ஒரு சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும், அந்த ஃபீலிங்ஸ் என் மேல வந்துருச்சு, அதனால தான் அதை எப்படியாவது என்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அது உனக்கு தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தும் ஏன் என்ன மறுபடியும் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, எனக்கு ஒன்று பிடிக்கும்டா, ஆஸ் அ பர்சனா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், இவ்வளவு நாளா எப்படி ஒரு நெய்பரா என் கூடவே இருந்தா அந்த மாதிரியே ஏறு, எனக்கு அந்த சண்முகம் தான் பிடிக்கும், எனக்கு இந்த சண்முகம் சுத்தமா பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் லிமிட்டை தாண்டி எனக்கு கிஸ் பண்ண மாதிரி மறுபடியும் ஏதோ ட்ரை பண்ணாத, சரியா உன் லிமிட் குள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரொம்ப மிரட்டுற மாதிரி ஆர்ஷா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம சண்முகம் பாவம் மனசே கேட்கல, அப்படியே மூஞ்செல்லாம் வாடி போயிருச்சு பையனுக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கான்செர்ட்ட நம்ம கிம்மும் டக்ஸனும் பாத்துட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர் மட்டும். நம்ம டக்ஸனுக்கு எல்லாம் பயங்கர ஹாப்பி, பாத்தியா அவங்க எல்லாம் இப்படி பாடினாங்க, எப்படி மியூசிக் போட்டாங்க, எப்படி டான்ஸ் ஆனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்ம போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஏ சனியும் கொஞ்சம் கம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸன் உடனே குளிர்ல நடுங்க ஆரம்பிக்கிறா. குளிர் தான் இப்ப சாவு, நான் வரும்போதே சொன்னேன் இந்த குளிர் காலத்துல எதுக்காக இப்படி குட்டப்பாவடெல்லாம் போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன திட்டிட்டு இருக்கா, இதுவே படத்துல இருந்திருந்தாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, ஸ்வெட்டரை கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுருப்பாங்க, ஆனா நீ என்னமோ பைத்தியக்காரன் திட்டிட்டே இருக்கா, நான் எதுக்காக கழட்டி கொடுக்கணும், நீ திமிருக்குன்னு இந்த குட்டப்பாவோட போட்டு வருவேன், இதுக்கு நான் கழட்டி கொடுக்கணுமா பாடி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம கிம்மும் கொடுங்க எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேமராவை வாங்குறான். சோ வாங்கிட்டு இவன் கரெக்டா எடுக்கிறதுக்காக போஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி நிப்பான். அப்புறம் கடைசியா போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கிஸ் அடிச்சிட்டான், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தானே, சோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டான் போல. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கூட நல்லா இருக்கீங்க, நான் போட்டோ எடுக்கிறேன் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்ஸனு இல்ல இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா நம்ம கிம் இல்ல எடுங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம டக்ஸனு ஒரு மாதிரி ஷாக்கோட இதை பாக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிற மாதிரி நிப்பாங்க, பட் ரொம்ப க்ளோஸா எல்லாம் நிக்க மாட்டாங்க. இதை பாத்துட்டு அவரும் என்ன இப்படி நிக்கிறீங்க, கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியா 1 2 3 அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்துறான், வந்து இப்படி பக்கமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா இருக்கிற இந்த போட்டோவை பிரசன்ட்ல இருக்க நம்ம டக்ஸன் பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, அன்னைக்கு கிம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருப்பான் போல. எங்க இந்த போட்டோவை பார்க்கும்போது கிம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ இத வச்சு பாக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது கிம்மும் அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது. இப்ப இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு நம்ம டே இல்லைன்னா டாங். ஏன்னா நம்ம சண்முகம் வந்து போராவதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட சொல்றீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி டக்ஸனோட புருஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கும் அது தெரியும், பட் நீங்க வந்து யாரும் கமெண்ட்ஸ்ல அதை சொல்லாதீங்க, ஏன்னா இது தெரியாம பாத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியே போயிடும். யார் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கதை பார்க்க
பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கதையோட ட்விஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கதையிலே சொல்லி இந்த கதையை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஸோ இதோட இந்த பாட்டும் முடியுது, மறுபடியும் நான் உங்களை அடுத்த பாட்டில் பார்க்குறேன். தேங்க்யூ.